நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் வாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோ வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ வாழ்வை உமக்கே அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட வல்லமையான எவ்வளவு அற்புதமான அன்பையும் ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் வழங்குகின்ற உன்னதமான தெய்வம், உன்னதமான கடவுள், உன்னதமான மீட்பராய் இரட்சகராய் இருந்து எங்களை அரவணைத்து அன்பு செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறீரே. உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் அன்பு தெய்வமே. இதோ இந்த நாளிலே புனித தோமாவனுடைய பெரு விழாவை இதோ இந்த இந்திய திருச்சபை, தமிழக தாய் திருச்சபை, இந்த மாதா தொலைக்காட்சியுடைய தயாரிப்பு நிலையம், சாந்தம் கலை தொடரும் நிலையம், இன்னும் தோமையாருடைய தோமாவுடைய தேரை தாங்கிய அத்தனை உள்ளங்கள் இதோ ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே கடந்த 48 ஆண்டுகளாக உமது இறை வார்த்தையை மக்களுக்காக எடுத்து செல்கின்ற மாபெரும் பணியினை, உமது இறை பிரசன்னத்தை மக்களுக்கு உணர்த்துகின்ற இந்த அற்புதமான பணியினை செய்து கொண்டிருக்கின்ற சாந்தோம் கலை தொடரும் நிலையத்தை இதோ உமது திருப்பாதத்தில் ஒப்படைத்து இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களது தமிழக தாய் திரு அவையை, இந்த தமிழகம் தோமாவியுடைய இரத்தத்தினால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு தோமாவுடைய மறைசாட்சியத்தால் புனிதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். எங்களது தமிழக தாய் திருநாட்டிற்காகவும் எங்களது இந்திய திருநாட்டிற்காகவும் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, தோமாவினுடைய பரிந்துரையால் இன்றைய நாளிலே எங்களது தமிழகத்திற்கும் எங்களது தாய் திருநாட்டிற்கும் உமது ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நிறைவாய் அருள இந்த நாளிலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ புனித தோமா ஆண்டவரின் உயிர்ப்பிலே
அவரை சந்தித்த பொழுது அவரை பார்த்த உடனே தனது விசுவாச குறைவை அவர் எண்ணியவராய் வருந்தியவராய் ஆண்டவரை பார்த்து ஒரு விசுவாச பிரகடனம் செய்தார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி முற்றிலுமாய் சரணாகதியாய் அவர் காலில் விழுந்து அவரிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரை அவர் முகமுகமாக தரிசித்தார். நமது வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளிலே நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளினால், துன்பங்களினால், சோதனைகளினால், வேதனைகளினால், நோய் நோக்காடினால் நாம் அநேக முறை நமது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நமது விசுவாசம் பலவீனமாகிறது. நமது விசுவாசம் தன்னை இழந்து மிகவும் சோர்ந்து போய் நாம் காணப்படுகிறோம். இதோ புனித தோமா இயேசு ஆண்டவரை சந்தித்த உடனே, அவரை கண்ட உடனே, அவர் பிரசன்னத்திலே தன்னை முழுவதுமாய் கையளித்தவராய் என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவர் செய்த அந்த விசுவாச அறிக்கையை நமது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அவரது பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் இதோ இந்த நேரத்தில் நாம் இந்த ஆராதனை பாடலை பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை நாம் மாட்சிப்படுத்துவோம். அல்லேலூயா ஓசன்னா,
அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நீரே என் ஆண்டவர்,
நீரே என் கடவுள் ஆண்டவரே. புனித தோமாவுடைய பெருவிழாவை கொண்டாடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டவுடன் உலகெங்கும் சென்று நற்செய்தியை எடுத்துரையுங்கள் என்று சொன்னவுடனே கடல் கடந்து வந்து எம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்து மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, ஆனால் உம்முடைய வார்த்தைக்காக எத்தனை ஆண்டுகள் பயணம் செஞ்சு வந்தாரோ தெரியல. எத்தனை எப்படி அந்த பயணம் செய்யும் பொழுது என்னென்ன துன்பங்கள் அடைஞ்சாரோ தெரியல. வந்து இறங்கினாரு, அப்படியே நடந்து 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 பல பகுதிகளுக்கு சென்றார். எல்லாரும் வித்தியாசமாக தானே பார்த்துருப்பாங்க, என்னடா நம்ம நாட்டில் வெள்ளையாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. சில பேர் அவரை எதிர்த்திருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம், அச்சுறுத்தி அவரை கொலை செய்யக்கூட முயற்சித்திருக்கலாம். ஆனால் வந்து அவர் அப்படியே வந்து எல்லார்ட்டையும் இயேசுவை பற்றி அறிவித்தார். புரியாத மொழி, அறியாத கலாச்சாரம், ஆனாலும் ஆண்டவரை அறிவித்தார். அதற்காக எப்படிப்பட்ட எல்லைக்கும் நான் செல்வேன் என்று துணிந்தார். ஏன்னா ஆண்டவரே உமக்காக உம்மை தேடி அழைந்தவர் அல்லவா, நாமும் போவோம் அவரோடு இறப்போம் என்று சொன்னவர் அல்லவா புனித தோமா, யோவான செய்தியில் வாசிக்கிறோம்ல. ஆண்டவரே உம்மை அறிவிக்க வந்தார், அதற்காக எப்படிப்பட்ட துன்பங்களெல்லாம் அனுபவிச்சாரோ அனுபவித்து இங்கே அவர் மனைசாட்சியானார். ஆண்டவரே அந்த ஒரு சாட்சிய வாழ்வு எங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும். அதற்கு தூண்டுதலாக புனித தோமாவை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய தயாரிப்பு தளமாகிய சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்திற்கு பாதுகாவலராக அவரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே புனித தோமா எங்களுடைய வாழ்வின் முன்மாதிரியாக இருக்கிறார். உம்மை ஆண்டவரே உம்மை போற்றி புகழ உமக்கு சான்று பகர ஒரு தூண்டுதலாக இருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே நீர்தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருந்த கொடையாக புனித தோமாவை எங்களுடைய நாட்டுக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் மறக்க மாட்டோம், உம்மை நாங்கள் என்றும் போற்றுவோம். உம்முடைய பெயரை சொல்லி 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 நாங்கள் பாடுவோம். ஆண்டவரே உம்முடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் எங்களுடைய நாவிலே தேனாய் இனிக்கிறது. ஆண்டவரே வல்லமையுள்ள பெயர் உம்முடைய பெயர் நாமம், அதை தோமா அறிவித்தார். நாங்களும் உம்முடைய பெயரை அறிவிக்கவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எடுத்து சொல்லவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே புனித தோமா கொண்டிருந்த அந்த உறுதியான மனநிலை, பரந்துபட்ட மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே அவரை போல நாங்கள் உமக்காக எந்த ஒரு எல்லையும் நாங்கள் எதிர்கொள்ள ஆற்றலை தாரும், அருளை தாரும். ஒப்படைத்து செபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். இயேசுவே உன்னை நான் மறவே மறவே, என்னாளும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பே. என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. உன் நாம்
பாவம் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் நாமம் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் அன்பை நானும் என்னும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. என் இயேசுவே உன்னை நான் வரவே வரவே. என் ஆசையாயிரமா உன்னாலே நிறைவு பெறும். என் ஆசையாயிரமா உன்னாலே நிறைவு பெறும். என் பாசவளைகள் கணிகள் உன்னால் அருந்துவிடும். என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. என் நாளும் உன் அருளை நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவே மரவே மரவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி மகே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 24-29 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களை என்னாலும் தாய் உள்ளத்தோடு அன்போடு பராமரித்து வரக்கூடிய தெய்வமே இறைவா, பிள்ளைகளாக உமது பாதத்தில் இதோ வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். எத்தனையோ வேளையிலே ஏராளமான தேவைகளை உமது பாதத்திலே நாங்கள் அறிக்கையிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இல்லாமைகளை எல்லாம் ஆண்டவரே உமது பாதத்திலே நாங்கள் கொட்டி தீர்த்திருக்கிறோம். எங்களுடைய இல்லங்களிலே இல்லாமைகள், எங்களுடைய தேவைகளிலே இல்லாமைகள் என்று ஆண்டவரே இது இல்லை அது இல்லை என்று ஆண்டவரே உம்மிடம் அறிக்கையிட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய இயலாமைக்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை கொண்டு, ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ முடியாத அந்த இயலாமைக்காக ஆண்டவரே மன்னிப்பு கூறுகிறோம். ஏதோ சேற்றிலே நடப்பட்ட நாற்றை போன்ற ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையும் இருந்திருக்கிறது. ஒரு நாள் இந்த புறம்
ஒரு நாள் அந்த பக்கம் என்று ஆண்டவரே. குரங்கு மனநிலை போல் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை இழந்து தாவி திறந்திருக்கிறோம் ஆண்டவரே, மன்னிப்பு கோருகிறோம். எங்கள் கழகான ஒரு அடையாளத்தை முன்மாதிரியாக காட்டியிருக்கிற ஆண்டவரே புனித தோமையார், புனித தோமாவுடைய நம்பிக்கையை நாங்கள் ஆழமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கடைபிடிக்க நீர் எங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. மண் மீது கட்டப்பட்ட வீடு, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, மழை வந்தது, பெரு வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டது, மண் மீது கட்டப்பட்ட வீடு அடித்து செல்லப்பட்டது, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு பிடகாத்திரமாக கம்பீரமாக நின்றது என்பதை ஓமை வழியாக எங்களுக்கு எண்பித்திரி ஆண்டவரே. மணல் மீது கட்டப்பட்ட நம்பிக்கை போன்று அல்லாமல் ஆண்டவரே, பாறையின் மீது கட்டப்பட்ட நம்பிக்கையை போல, இந்த வீட்டை போல நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே இன்னும் ஆழமாக உமை அன்பு செய்யவும் அது பணியை செய்யவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே. தோமையார் எங்களுக்கு போதித்த, தோமையார் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்த அந்த நம்பிக்கை என்ற நங்கூரத்தை எங்கள் வாழ்விலே நாங்கள் கொண்டு ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாக இருக பற்றி கொள்ள எங்களுக்கு வழி காண்பியும் ஆசீர்வதியும். ஆமேன்.
நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவே. உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவே. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை. நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே, நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே ஒருபோதும் வீணினார். ஐயம் கொள்ள மாட்டே, என் ஆண்டவரின் அழி தொட்டு நடப்பே. என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். ஆண்டவரே நீரே என் கடவுள். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்கு சாட்சியாய் புனித தோமா இதோ எம்முடைய இந்திய மண்ணிலே கால் பதித்து அறிவித்தார். ஆண்டவரேயுடைய இரத்தம் விலை மதிப்பில்லா இரத்தம். அந்த இரத்தத்தால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொருவருமே. உம்முடைய இரத்தத்தால் தூய்மை பெற்றிருக்கக்கூடிய உம்முடைய சீடர்கள் எல்லாரும் அந்த இரத்தத்திற்கு சான்று பகரவே உலகமெங்கும் சென்றார்கள், உலக கடை எல்லை வரை சென்றார்கள். அவர்கள் உம்முடைய இரத்தத்தால் ஆவியால் தூண்டப்பட்டதனாலே இதோ அவர்கள் இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார்கள். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் எல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். உம்முடைய இரத்தம் விலை மதிப்பில்லாத இரத்தம் ஆண்டவரே இயேசுவே. இந்த இரத்தத்தினால்தான் எங்களை மீட்டு வாழ்வு கொடுத்திருக்கிறீர், இந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி இருக்கிறீர், இந்த இரத்தத்தினாலே பாவ வாழ்க்கையை நீக்கி இருக்கிறீர், கரைபடிந்த வாழ்க்கையை தூய்மையாக்கி இருக்கிறீர். இந்த இரத்தத்தால் நாங்கள் குணம் பெற்றிருக்கிறோம், நலம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தம் தூயது, விலை மதிப்பில்லாதது. ஆண்டவரே திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் அந்த இரத்தத்திற்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த இரத்தத்திற்காக நாங்கள் இரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு கூட துணிந்து நிற்க வேண்டும். புனித தோமாவை போல ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இந்த வேளையிலே ஆண்டவரே உடல் நலமின்றி இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் அவர்களை கழுவும், குணப்படுத்தி அருளும் ஆண்டவரே. பாவ வாழ்க்கையில் விழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் கழுவும், அவர்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. உம்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் கழுவி நம்பிக்கையான வாழ்க்கைக்குள் அவர்கள் மீண்டும் வர, மீண்டு வர
அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உறுதியான மனநிலையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டருள்வாய், உம்முடைய இரத்தத்தால் எங்களை காத்தருள்வாய், உம்முடைய இரத்தத்தால் எங்களுக்கு வாழ்வை கொடுத்தருள்வாய். ஆமென், ஆமென், ஆமென். விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே, இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக, பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக, பரமனுந்தன் பாதம் வந்தேனே, பரமனுந்தன் பாதம் வந்தேனே, இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. ஆவியை தந்து அமைதியில் வாழ, ஆவியை தந்து அமைதியில் வாழ, அழைக்கும் முந்தன் கரப்பிடித்தேனே, அழைக்கும் முந்தன் கரப்பிடித்தேனே, இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. எல்லாம் உன் அன்பே என்று நான் வாழ, எல்லாமே அன்பே என்று நான் வாழ, எல்லாமே உமக்காய் அர்ப்பணித்தேனே, எல்லாமே உமக்காய் அர்ப்பணித்தேனே, இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே, இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே எங்கள் இரட்சகரே, எங்கள் ஆண்டவரே,
எங்கள் மெசியாவே, எங்கள் நண்பரே, எங்கள் சகோதரரே, எங்களுக்கு எல்லாமாய் இருப்பவரே, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். இந்த புனிதமான நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உம்மை துதித்து ஆராதித்து மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான உமது சீடரை, திருத்தூதரை, எங்களுக்கு பாதுகாவலராய் கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். இதோ புனித தோமாவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கின்ற இந்த பூமியை, எங்களது தமிழ்நாட்டை, எங்களது தாய் திரு நாட்டை, இதோ இந்த நாளிலே உமது திருப்பாதமோ படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களது நாட்டில், இதோ எங்களது தாய் திரு நாட்டிலே எத்தனை எத்தனை பிரச்சனைகள், ஏழை எளிய மக்கள், வாழ்வதற்கு வழியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை விவசாயிகள், பல்வேறு சிறு தொழில் செய்கின்ற அன்பர்கள், நம்பிக்கை இழந்து வாழக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், என்ன செய்ய போகிறோம் என்று எதுவும் புரியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள், குடும்பத் தலைவர்கள், நான் எப்படி நான் படித்து என் எதிர்கால வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளப் போகிறேன் என்று வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள், எங்களை பார்த்து கொள்ள யாருமே இல்லை. நான் பெற்றெடுத்து வளர்த்த என் பிள்ளைகள் என்னோடு இல்லை, அவர்கள் என்னை அனாதைகளாய் விட்டுவிட்டார்கள் என்று வயதான சூழலிலே நோய்க்கு நோயினுடைய கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வயதான பெற்றோர்கள், வீதிகளிலே அகதிகளாய் அனாதைகளாய் தெருவோரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, எதிர்காலம் எதுவுமே இல்லாத, ஒருவேளை சோற்றுக்கு கூட வழியில்லாத அப்பாவி மக்கள், ஆண்டவரே, எங்களது நாட்டை இதோ உமது அன்பு சீடன் தோமாவனுடைய பரிந்துரையின் வழியாய் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீர் புரிந்து கொள்ளாத காரியம் எதுவுமே இந்த உலகில் இல்லை, உமக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை, தேவையானது ஒன்றே ஒன்றுதான், தோமாவுக்கு இருந்த அதே நம்பிக்கை, அதே விசுவாசம், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி நாங்கள் நெடுஞ்சாங்கடனையாய் உமது திரு சன்னிதானத்திலே, உமது பிரசன்னத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீரே பார்த்து கொள்ளும், நீங்களே கரம் எடுத்து கொள்ளுங்கள், நீங்களே எங்களை வழி நடத்துங்கள், உம்மால் மட்டும்தான் இது முடியும் என்ற சரணாகதியாகின்ற அந்த விசுவாசம், என் சகோதரனே, என் சகோதரியை ஒப்படைப்போம். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் புகலிடம், நீர்தான் எங்கள் பாதுகாப்பு, நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் எங்களது நம்பிக்கை என்று சொல்லி இதோ இந்த சங்கீதத்தை நாம் நம்பிக்கையோடு பாடுவோம். பாடி ஆண்டவரிடத்தில் நம்மையும் நம் தாய் திரு நாட்டையும் எல்லா மக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
உழவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் பயப்படேன். பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன். இருளில் உழவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் பயப்படேன். பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகழிடம், வீட்டை நெருங்காது காத்திடுவே காத்திடுவே. செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே. எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவே காத்திடுவே. செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகழிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. நீரே என் புகழிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்று வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். ஆண்டவரே, நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் கதி, நீரே எங்களுக்கெல்லாம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ தோமா ஆண்டவரை நோக்கி சொன்ன அதே வார்த்தைகளை நமது உள்ளத்தில் தாங்கியவர்களாய், நம்பிக்கை அறிக்கை செய்தவர்களாய், என் ஆண்டவரே என் தேவனே நீரே எனக்கு எல்லாம் என்று நம்பிக்கை அறிக்கை நாம் செய்தவர்களாய், இதோ நற்கரணை ஆண்டவருடைய ஆசீரை பெற்று மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்வோம். ஆமென் 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 ஆமென். மாட்டுயரேவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா, குறையை நீ
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். நீ பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.